வெறுமையும் அர்ப்பணிப்பும். அன்னாளுடைய வாழ்க்கையில் மனமடிவின் வார்த்தைகளினால் அவள் வாழ்க்கை வெறுமையாகிவிட்டது. ஆனால் அதன் மத்தியிலும் அன்னாள் தேவ சமூகத்தில் தன்னை ஒப்புக்கொடுத்து மனங்கசந்து அழுது ஜெபித்தாள். தனக்கு ஒரு பிள்ளையை தந்தால் கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுப்பேன் என்று அர்ப்பணித்து ஜெபித்தாள். அவளுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. பிள்ளை பிறந்தது. பொருத்தனையை நிறைவேற்றினாள். அன்னாளின் அர்ப்பணிப்புக்கு ஒரு வெறுமையை தேவன் அனுமதித்தார். பேதுருவும் அவன் சகோதரனும் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒரு மீனும் அகப்படவில்லை. அவர்களுடைய வலை வெறுமையாக இருந்தது. வெறுமையின் சூழலிலே இயேசு அவர்களை சந்திக்கிறார். தான் பிரசங்கம் பண்ணும்படி படகை தந்த பேதுருவின் வெறுமை நிறைந்த வாழ்விலே திருப்தியை காணச் செய்யும்படி ஆழத்திலே வலையை போட சொல்கிறார். அற்புதம் நடந்தது. பேதுருவும் அவன் சகோதரனும் ஆண்டவருக்கு பின் செல்லும்படி தங்களை அர்ப்பணித்தனர். உங்கள் வாழ்விலும் அவ்வப்போது வந்து போகும் வெறுமை உங்களின் அர்ப்பணிப்பிற்கு உங்களை தூண்டுகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். சிறுவயது முதல் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்து கொண்டிருந்த சாமுவேலை கர்த்தர் அழைத்தார். கர்த்தருடைய அழைப்புக்கு சாமுவேல் தன்னை அர்ப்பணித்தான். அர்ப்பணித்தவுடன் கர்த்தர் அவனுக்கு மறைவான காரியங்களை வெளிப்படுத்தினார். தான் முதல் பெயர்செபா வரை அவனது பெயரை தேவன் பெருமைப்படுத்தினார். இஸ்ரவேல் நாட்டின் ராஜாக்களை தெரிந்தெடுத்து அபிஷேகம் செய்யும் சிலாக்கியத்தை சாமுவேலுக்கு தேவன் கொடுத்தார். இதற்கு காரணம் சாமுவேலின் அர்ப்பணிப்பு. சொல்லும், அடியேன் கேட்கிறேன். சிறுவயதில் மாத்திரமல்ல, ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் சொல்வதையே சாமுவேல் கேட்டு அதின்படி செய்தார். நாமும் பரிபூரண அர்ப்பணிப்புள்ளவர்களாக வாழ்ந்தால் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தம் செய்து வாழலாம். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நியூ கிரியேஷன் சர்ச், போபின்னி, பிரான்ஸ். இன்று என் சகோதர சகோதரிகளுடன் நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்கிற வசனத்தை ஆராய்ந்து பார்ப்போம். இதை ஆராய்ந்து பார்க்க சில வசனங்களை வாசிப்போம். வெளிப்படுத்தல் 21:5 சொல்கிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். நாம் கவனிக்க வேண்டிய இரண்டு காரியங்கள் இதில் இருக்கின்றது. அந்த இரண்டு காரியங்களையும் கவனித்து தேவனுக்கு பிரியமாக நடக்கும் போது கர்த்தர் நம்மில் சகலத்தையும் புதிதாக்குகிறார். முதலாவது, புதிய காரியத்தை செய்வதற்கு நாம் அழைப்பை ஏற்று நம்மை அர்ப்பணிக்கும் போது இது சாத்தியப்பட முடியும். இரண்டாவது, பழைய காரியங்கள்தான் வேண்டும் என்கின்ற விவாதத்திலிருந்து விட்டு கொடுத்து புதிய காரியத்துக்கு நம்மை அர்ப்பணித்தல் வேண்டும். முதலாவது என்னவென்றால், ஏசாயா 41:15, இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இந்த வசனப்படி இதுவரை நாம் மழுங்கி போய் துருப்பிடித்து தூசி படிந்து உபயோகப்படாத ஒரு பொருளை போல இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரின் அழைப்பை ஏற்று அர்ப்பணிக்கும் போது நம்மை தூசி தட்டி புதிதாக கூர்மையாக மாற்றி திரும்பவும் உபயோகப்படும் யந்திரமாக மாற்றுகிறார். இதுவரை தடைகளை கண்டு பயந்த நாம் இப்போது தேவன் நம்மை புதிதாக்கினதினால் எல்லா தடைகளையும் தாண்டி பெரிய மலைகளானாலும் குன்றுகளானாலும் தேவ பலத்தை கொண்டு மேற்கொள்ள முடியும். ஆமேன். இரண்டாவது என்னவென்றால், ஏசாயா 43:19, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வசனப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தையே செய்ய விரும்புகிறார். ஆனால் நாம் சில வேளையில் சில காரணங்களால் நம்மிடத்தில் இருக்கிற பழைய காரியங்கள்தான் வேண்டும் என்று தேவன் தரவிருக்கும் புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள நாமே தடையாக நிற்கிறோம். உண்மைதான், நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் அந்நேரமே தேவன் தர விரும்பும் புதிய காரியம் நமக்குள்ளே கிரியை செய்ய தொடங்கும். அவர் இல்லாததை இருக்கிறவைகள் போல் அழைக்கின்றவர். ஆம் நண்பர்களே, முடியாத காரியத்தை செய்து முடிப்பவர். நம்மால் முடியாது என்று நினைத்து நாம் நிறுத்தி வைக்கும் காரியத்திலிருந்து தேவன் புதிய காரியத்தை செய்ய தொடங்குவார். ஆமேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நியூ கிரியேஷன் சர்ச், பாபினி, பிரான்ஸ்.